நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தையானது யாத்திராகம் புஸ்தகம் 18:7 பிற்பகுதி. ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்து கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். இது எந்த வசனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எத்திரோ. எத்திரோ யாருன்னு கேட்டீங்கன்னா மோசேயுடைய மாமனார். மோசேயுடைய மாமனார் என்ன பண்ணுறாரு, மோசேயை வந்து பார்க்கறதுக்கு வராரு, வனாந்திரத்துக்கு பார்க்கறதுக்கு வராரு. வரும்பொழுது மோசேயும் அவருடைய மாமனாரும் என்ன பண்ணுறாங்க, விசாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கூடாரத்துக்கு அவங்களுடைய வீட்டுக்குள்ளார போகிறாங்க. இதை பார்க்கும் பொழுது என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருவரை ஒருவரை என்ன பண்ணோம், விசாரிக்கணும். என்ன பண்ணணும், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்ம ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை என்ன பண்ணணும், விசாரிக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தவங்க, இப்போ என்னுடைய கணவர்னு சொன்னால் மனைவியை விசாரிக்கணும், மனைவி வந்து கணவரை விசாரிக்கணும், பிள்ளைகளை விசாரிக்கணும், அம்மாவை விசாரிக்கணும், அப்புறம் நம்மளுடைய உறவினர்கள் ஒவ்வொருவரையும் நம்ம விசாரிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, உள்ள சண்டை போடாதபடிக்கு அவங்கள நம்ம விசாரிக்கிறவங்களாம் என்ன பண்ணணும், இருக்கணும். சபைக்கு வர்றவங்க எல்லாரையும் விசாரிக்க, நம்மளை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்மளை விசாரிக்கிறவர்கிட்ட நம்மளுடைய கவலைகள் எல்லாம் வச்சிருவோம். ஆனாலும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க விசாரிக்கும் பொழுது அது நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்மளை படைச்ச ஆண்டவராகிய தெய்வத்துக்கும் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவார், அவரும் சந்தோஷப்படுவாரு. அதன் மூலமா அவருடைய நாமம் என்ன பண்ணும், மகிமைப்படும். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.